ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம கன்னியாகுமரி ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. நம்ம முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட பைக் தாங்க. ஏன்னா இவன் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, இவ்வளோ தூரம் எங்கேயுமே ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. இவன் வந்து ஒரு நல்ல மிஷினுங்க, உண்மையாலுமே சொல்ல போனால். ஆனால் டயர் பாருங்கள், முழுக்குன்னு ஆயிடுச்சு. ஆ, தெரியும், டயர் முழுக்குன்னு ஆயிடுச்சுங்க. இதுலேயே தான் நான் இப்போ ஈரோடு போகணும். மாற்றிக்கலாம், இருந்தாலும் போயிட்டு மாற்றிக்கலான்ட்டுதாங்க. நம்மளை இவ்வளோ தூரம் பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து பத்திரமாக போய் கொண்டுட்டு போய் விடுறது நம்ம பையன்தான். தேங்க்ஸ் ஃபார் மை செல்லம். என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு மிஷின் தாங்க, அதனால் இவனுக்கு நான் நேம்லாம் வைக்கல, இவன் தம்பி மாதிரி. ஆனால் இவனை பத்திரமாக பார்த்துப்பேன். இங்கே பாருங்கள் நம்மளோட கன்னியாகுமரி இது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பைக்கோட நம்ம இந்தியாவோட எண்டிங் பாயிண்ட்டில் இருக்கோம். இந்தியாவோட எண்டிங் பாயிண்ட்னா உங்களுக்கே புரிஞ்சுருக்குங்க. இதுக்கு கன்னியாகுமரி அப்படின்ற அர்த்தம் வந்தது ஏன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. குமரி கண்டத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நிறையா விஷயம் இருக்குது குமரி கண்டத்தில். அதை பற்றிலாம் சொன்னால் என்னை முட்டாளுமானுங்க, இதுமானுங்க. ஆனால் நான் வந்து நானே யோசிச்சு சொல்லலைங்க. நான் வந்து பல பேர் சொன்னதை பார்த்து தான் நானும் சொல்கிறேன். ஆனால் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்போது அதை ஏன் நம்ம மூடி வைக்கணும், அதை ஏன் நம்ம தமிழர்களுக்காவது உலக மக்களுக்கு தெரிவிக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம தமிழர்களுக்காவது நம்ம புத்தகத்தில் இதெல்லாம் கொண்டுடலாம். அதை விட்டுவிட்டு இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி தான் புக்கில் ஸ்கூல் இதெல்லாம் சொல்லித்தராங்க. ஆனால் 2000, 3000, 4000, 5000 பழமையான விஷயத்தெல்லாம் யாருமே புக்கில் போடுறதில்ல. தயவு செஞ்சு பாருங்கள் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கணும். ரிலாக்ஸாக அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டு சில் பண்ணிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம வைபு, சரியான வைப்புங்க. உண்மையாக நான் ஏன் ரொம்ப தூரம் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் கடையிலேயே 6 மாதம் உட்காந்து எனக்கு ஓவர் டிப்ரெஷன் மாதிரி, டிப்ரெஷன் இல்லைங்க, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படியே நம்ம உட்காந்துட்டே இருக்கோமே அப்படின்ட்டு எல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிங்க, சின்ன தம்பிங்கெலாம் வந்து விளையாடிட்டுருக்கானுங்க. நல்லாயிருக்குங்க. இதுதாங்க உண்மையான ரியல் லைஃபு. அவங்க பாருங்கள், இப்போ அது அந்த பறவை எதை தேடி போகுதுன்னா ஒரு ஃபுட்டை தேடி போகுது. அது இன்றைக்கி வாழணுன்னா அதுக்கு சாப்பிட்ணும். அதனால் முடிஞ்சளவு எல்லாருமே நம்ம வந்து நம்ம தமிழர்கள் எல்லாருமே ஒரு விவசாயம் பண்ணி வந்து இந்த நாட்டுக்கே சோறு போட்டவங்க. அதனால் முடிஞ்சளவு விவசாயத்தை அழிக்காதீங்க, விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், காப்பாற்றுங்க. நல்லது சொன்னால் யாரும் கேட்குறது இல்லைங்க. நான் பேசி நான் இப்போ வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், நான் இப்போ பேசுகிறது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டுன்னு தெரியும். இருந்தாலும் எனக்குள்ளே ரொம்ப நாளாக இதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்குங்க. என்னடா நம்ம இப்படி இருந்து ஒரு 10000-20000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தோம்னா இன்றைக்கி ஏன் நம்ம இப்படி இருக்கோம், ஏன் இப்படி இருக்கோன்ட்டு எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஒருவேளை நம்ம அவ்வளோ வந்து இல்லாமல் இருந்தனால நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோன்ட்டு அவங்களுக்கு பிடிக்காதனால நம்மளை வந்து தாழ்த்தி இன்றைக்கி நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. நம்ம தமிழர்களுக்குள்ள மதம், சாதி, மதம் எதுவுமே இல்லைங்க. உண்மையாக சொல்லப்போனால் இவனுங்க உருவாக்குனது தான் இன்றைக்கி சாதி மதம் எல்லாமே இவனுங்க உருவாக்கி அதுக்குள்ளே நம்மளை போட்டு நம்ம ஒரு இது மாதிரி புழுக்கள் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். அப்படியே நம்ம பறவைகள் மாதிரி இந்த மாதிரி எப்போ பறக்க போகிறோன்னு தெரில. தயவு செஞ்சு எல்லோரும் பறக்கணுங்க, நம்ம வந்து வெளியே வரணும், நம்ம யாருன்னு காட்டணுங்க. நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன், இதுக்குள்ளே தான் என்னோடய முன்னோர்கள் இருந்தாங்கன்னு நான் நம்புகிறேங்க. குமரி கண்டம் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்தது, ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுதுங்க, உள்ளே குமரி கண்டம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. அப்படி குமரி கண்டம்னு ஒன்று இருந்தால் அதை வெளியே கொண்டு நம்ம தமிழர்கள் இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு நான் காட்டணுன்ட்டு சொல்ல, அவங்களோட சயின்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக டெக்னாலஜி ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க கொண்டு வந்தது தாங்க இன்றைக்கி எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருளாகட்டும், விஷயமாகட்டும், கேலண்டர், டேட்டு, எதாக இருந்தாலும் நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரையும் எல்லா விஷயமுங்க நம்ம குமரி கண்டத்துலேருந்து தாங்க உருவாயிருக்கு. அதை வந்து யாருமே மறுக்க முடியாதுங்க. நான் வந்து எதுவுமே ஏற்றுக்க மாட்டேன். தயவு செஞ்சு வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்துட்டு போங்க. அதே மாதிரி நம்ம இதை பேசினாலும் நம்ம இது மாற போகிறதில்ல, ஆனால் இருந்தாலும் எனக்கு பேசணும்னு தோணுது, நான் பேசுகிறேங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன வேணால் யார் வேணால் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. வேற பைத்தியம் கூட நினச்சிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதுதாங்க நிஜம், பார்த்துக்குங்க. முக்கடல் சேர்ற இடம் உள்ள குமரி கண்டம் இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் இல்லைன்றாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி என்னோட அந்த
புறநானூறு அந்த இதெல்லாம் வந்து நம்மளோட இலக்கியங்கள்லாம் சும்மா வந்து ஒன்று சொல்லிட்டு போகல, அதுக்கான அர்த்தங்கள் இருக்குது. ஒரு சில ரிசர்ச் பண்ணவங்களே உள்ளே போய் பார்த்துருக்காங்களாம் அந்த இருக்குது, ஆனால் அதுக்கு இன்னும் செலவு நிறையா ஆகும்னு சொல்லிட்டு யாருமே பணம் கொடுக்க மாட்டேன்றாங்களாம்மா. முடிஞ்சவங்க தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட்டே இதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துருந்தீங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அது ஃபண்டு க்ரியேட் பண்ணால் சம்மந்தமே இல்லாமல் 1000 கோடி 2000 கோடின்னு செலவு பண்ணுறீங்க. ஒரு 100 கோடி 200 கோடி கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, நம்ம எப்படி வாழ்ந்தோம் எப்படி இருந்தோன்றதை இன்றைக்கி நம்ம அது வந்து அதனால் வந்து எங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது ஆணவம் கிடையாது. அப்படி இருந்தோன்றது எங்களுக்கு இருந்தால் அப்படி சந்தோஷங்க. ஏன்னா உலகத்திலே முதல் மனிதன் தமிழன் அப்படின்னு நிறையா புறநானூரில் நிறையா இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாக வந்து நிரூபிக்கும் போது நமக்குள்ளே அப்படி ஒரு இதாகுங்க. பாருங்கள் இன்றைக்கி எவ்வளவோ எல்லாருக்கும் நல்லது பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில் இருக்கணுமே இருந்தாங்க எனக்கு வருத்தம். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பாருங்கள் திருவள்ளுவர் சிலை அங்கே இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னா அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குங்க. அந்த சைடு ஸ்ரீலங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு இந்தியன் ஓஷன் பாருங்க, பயங்கரமாக இருக்குது இந்தியன் ஓஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. முடிஞ்ச அளவு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேட்டாவது தமிழ் வந்து குமரிக்கண்டம் அதெல்லாம் விடுங்க. முடிஞ்சளவு நமக்கு வந்து கலப்படம் இல்லாத பொருள் கிடைச்சா கூட சந்தோஷங்க. ஒரு சரக்குலேயும் கலப்படம், பால்லேயும் கலப்படம், திங்கிற ஃபுட்லேயும் கலப்படம், லாஸ்ட்டில் நம்மளே கலப்படமாக மாற்றிடுவானுங்க. தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி முழிச்சு கொள்ளுங்கள் ப்ளீஸ். இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க போகிறது புரிஞ்சுக்குங்க. எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது? இதை பார்க்குற இப்போ இந்த வீடியோ என்ன, ஒரு 100 பேர் 200 பேர் பார்ப்பீங்க. அந்த 100 பேர் 200 பேர் 2000 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணி எல்லாருமே கொஞ்சமாக யோசிங்க. நம்ம எங்கடா இருந்தோம், உண்மையாலுமே தமிழர்கள் ஏன் இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு யோசிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்மளை பற்றி, நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி. அவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க. அங்கே பாருங்கள் இந்த அலைகளில் வந்து யாருமே நிப்பாட்ட முடியாது. அந்த மாதிரி தான் தமிழர்கள் ஒரு காலத்தில் யாரையுமே அவங்கள அசைக்க முடியாத மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழர்கள்ன்ற அடையாளமே இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க. அதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. முடிஞ்சளவு பாருங்கள், சப்போர்ட் பண்ணி எல்லாருமே இது பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ இது பண்ணலைனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்காவது தமிழர்கள் வந்து குமரிக்கண்டத்தில்ன்னு ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் வந்து ஒன்று சும்மா சொல்ல வேணாங்க, நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அது உண்மையாக உங்களுக்கு பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க, ஷேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட நம்ம கன்னியாகுமரி முடிஞ்சு இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஈரோடு தான். அந்த ட்ரிப்பில் உங்களை பார்க்குறேன். கன்னியாகுமரி டு ஈரோடு ஒரு பிளாக் இருக்குது, அதில் வாங்க. நம்ம நிறைய பேசலாம் இந்த ட்ரிப்பை பற்றி, என்னென்ன பண்ணியிருக்கோம், எந்தெந்த மாதிரி அனுபவம் கிடச்சிருக்குன்னு நம்ம எல்லாமே பேச போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோலாம் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.